சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சுரேஷ், மொத்தம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 94.56 விழுக்காட்டினர் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு? குறிப்பா நுங்கம்பாக்கத்தில் இருக்க மாநகராட்சி பள்ளியில தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு சுரேஷ்? ஆனந்தி, இந்த பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியாகியிருக்கிறது. மாணவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். ஏனென்றால் தேர்ச்சி சதவீதமானது கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் நாம் சென்னை மாநகராட்சி அளவில் செயல்படக்கூடிய 35 மாநகராட்சி பள்ளிகளில் இந்த தேர்ச்சி சதவீதம் என்பது கடந்த ஆண்டை ஒப்பிடும் வகையில் பார்த்தோம் என்றால் சற்று உயர்ந்ததாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த நுங்கம்பாக்கம் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியை பொறுத்தவரையில் இது மாநகராட்சியின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பான பள்ளி என்றே சொல்ல வேண்டும். ஏன் இந்த சிறப்பு என்று சொல்லுகிறோம் என்றால், இந்த பள்ளிதான் இந்த ஆண்டு 100% தேர்ச்சியினை எட்டியிருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் அந்த 100% தேர்ச்சியை எட்டியதால் அவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள், சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மகளிர் மேல்நிலை பள்ளி என்பது இந்த நுங்கம்பாக்கம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்களின் விருப்ப பள்ளியாக இருக்கிறது. இந்த பள்ளியில் படிக்கும் பொழுது சிறந்த மதிப்பெண் பெறுவதுடன் முழுவதும் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற முடியும் என்ற வகையில் தான் அந்த அளவுக்கு இந்த பள்ளியினுடைய பாடங்கள் நடத்தும் விதமாக இருக்கலாம், இங்கு கல்வி போதிப்பதாக இருக்கலாம், அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தற்போது இந்த பள்ளி 100% எட்டிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கிரிஜா நம்மோடு இருக்கிறார். வணக்கம் மேடம். உங்க பள்ளி 100% தேர்ச்சி எட்டியிருக்கு. நம்ம மாநகராட்சியில் 35 பள்ளிகள் இருந்தாலும் உங்க பள்ளி மட்டுமே இந்த ஒரு சாதனையை படைச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க மேடம்? கண்டிப்பா இதனுடைய முதல் வெற்றிக்கு காரணமே எங்களுடைய ஆசிரியர்கள் தான் சார். ஒரு ஈடுபாடோட அவங்க வந்து செயல்படுவாங்க. ஒரு குழந்தை கூட இந்த வருஷம் அந்த பிள்ளை வந்து தேர்ச்சி அடையாம போய்விடக்கூடாது, அதனுடைய மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது. தேர்ச்சி அடையலன்னா அதனுடைய லைஃப் வேற மாதிரி மாறிடுறத நாங்க கண்ணால பாத்துட்டு இருக்கிறதுனால முதல்ல எல்லா குழந்தையும் தேர்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிற முழு மூச்சியோட காலையில 8:00 வந்துருவாங்க. ஈவினிங் 6:00 வரை கிளாஸ் எடுப்பாங்க. ஒவ்வொரு சாட்டர்டேயும் கிளாஸ் எடுத்து பிள்ளைங்களை நல்லா கவனிச்சதுதான் முதல் காரணம். ஆசிரியர்களுடைய ஈடுபாடாட ஒரு அன்போட அவங்க குழந்தை மாதிரி நினைச்சுக்கிடுவாங்க. ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்கும் போதே அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அவ்வளவு இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த குழந்தைய அப்படியே அதை தூக்கி அரவணைச்சு உடனே ஆட்டோ பிடிச்சி பேரண்ட்ஸ் வர வச்சு தான் குழந்தை மாதிரி பாத்துக்கிடுவாங்க சார். அதுதான் ஆசிரியர்களுடைய அந்த அன்பு தான் முதல் வெற்றி. அதுக்கப்புறம் எங்களுடைய டிசி மேம் அடிக்கடி எங்களை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. எப்படியாவது 100% வாங்கணும், அதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அடிக்கடி எங்களை கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. எங்க இஓ மேம், எங்களுடைய ஏஇஓ மேம் எல்லாம் அடிக்கடி, இஓ மேம் லாஸ்ட்ல எக்ஸாம் மார்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி கூட வந்து பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு என்கரேஜ் பண்ணாங்க. அது ஒரு பூஸ்ட் பிள்ளைங்களுக்கு இந்த 100% எட்டுறதுக்கு. எல்லா பிள்ளைங்களும் உட்கார வச்சு நீங்க எல்லாமா நல்லா படிக்கணும், கண்டிப்பா பாஸ் ஆகணும், இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு மேம் ஈஓ மேம் எங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஏஓ மேம் அடிக்கடி வருவாங்க, வாரம் ஒரு முறை வந்து பிள்ளைங்களை கிளாஸ்ல வந்து பார்த்து பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு இந்த வெற்றிக்கு காரணம் மேம். எல்லாத்துக்கும் மேல கடவுளுடைய இரக்கமும் எங்களுக்கு இருந்திருக்கிறதுனால இந்த வெற்றியை நாங்க சுதந்திருக்கிறோம். நன்றி மேடம். தற்போதைய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே பெருத்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இந்த பள்ளியில் பயின்ற 87 மாணவிகளுமே முழுவதுமாக தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட கேட்கலாம், வகுப்பறைக்கு வரக்கூடிய மாணவர்கள் விடுமுறை எல்லாம் எடுக்காம முழுமையா நாள்தோறும் வருவாங்களா? இந்த தேர்ச்சி எட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு கடினப்பட்டிருக்கீங்க? வகுப்பறைக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. அப்படி ஏதாவது வந்து லீவ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க போன் பண்ணி நாங்க வந்து கேட்போம். ரொம்ப சிக்கா இருந்தா மட்டும் தான் லீவ் எடுக்க சொல்லுவோம், இல்லன்னா வர வச்சிருவோம் நாங்க. இதுக்கு மெயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கு 10% ரிசல்ட். அதுக்கு வந்து மெயின் கிரெடிட் வந்து எங்க HMS ஆரோ புல் உழைப்பு அவங்க கொடுப்பாங்க. அடுத்தது எங்க டீம் ஆஃப் டீச்சர்ஸ், உண்மையிலேயே வந்து டீச்சர்ஸோட எஃபர்ட் வந்து பயங்கரமா இருந்தது. தே புட் இன் தி ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அவங்களும் கோஆபரேட் பண்ணாங்க எங்களுக்கு. சோ ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறோம், அதாவது 10% ரிசல்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்ட்டு மிக்க மகிழ்ச்சி. சென்னை மாநகராட்சிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ மேடம். ஆனந்தி, இந்த அரசு பள்ளி என்பது, இந்த மாநகராட்சி பள்ளி என்பது மற்ற பள்ளிகளுக்கு ஒரு உதாரணமாக செயல்பட்டு இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக 98% 99% வாங்கியிருந்தாலும் இந்த பள்ளி இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற பள்ளிகளுக்கு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 100% தேர்ச்சி ஏற்றிருக்கும் பட்சத்தில் இந்த பள்ளியில் பயின்றிருக்கிற அனைத்து மாணவர்களும் உயர்கல்விக்கு செல்வதற்கான வாய்ப்பாக அமையும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.